ஓகே கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா நானும் இங்க சூப்பராக இருக்கேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு லீக் வெளியே வந்திருக்கு அபிஷியலா இது லீக்குன்னு சொல்றதா அஃபீசியல்னு சொல்றதா சரி அபிஷியலா வந்து வெளியே விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் வரப்போகுது கைஸ் பல பேர்த்துக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கே வந்து ரியல்மி டூ பாயிண்ட் அப்டேட் வரல வரல வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல த்ரீ பாயிண்ட் ஓ வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால எல்லாத்துக்கும் குபீர்னு ஆகுது நான் டூ பாயிண்ட் ஓ அப்டேட் பண்றதா த்ரீ பாயிண்ட் ஓ அப்டேட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு அப்டேட் தேவையில்லையோ அந்த அப்டேட்ல என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ டி பேக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து டூ டியில் வந்து சும்மா டூ டைமென்ஷனல் ரொம்ப வந்து லிமிட்டடாக அளவாக ஃபிக்ஸ்டு அப்படின்ற மாதிரி தான் தெரியும் இதில் வந்து கொஞ்சம் லேயர் லேயராக இருக்க மாதிரியும் எல்லாம் வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்க மாதிரியும் வந்து கொடுத்துருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அப்டேட்டு அண்ட் ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச்பேட் ஏஓடி ஓடி அப்படின்றாங்க ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோவை ஸ்கெட்ச்பேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலயமா ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அவுட்லைன் வந்து வரும் அண்ட் டைம் அதாவது வால் பேப்பராக வச்சுக்க முடியும் அந்த வால் பேப்பரில் வந்து டைம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் உங்களோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூ ஓகேங்களா நம்மளோட பிக்சர் நம்மளே வந்து அந்த ஸ்கெச்சிங் எஃபெக்ட் மாதிரி மாற்றி நம்ம வால் பேப்பர் வச்சா நாலு பேர் எங்கடா இருந்து இந்த வால் பேப்பரை எடுத்து அப்படின்ற கேட்குற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க இப்போ மட்டும் என்ன ஃப்ளூயிட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இல்லாமையாக இருக்குது ஸோ நைன்டி இயர்ஸ் வச்சுருக்கவங்களோ இல்லை ஒன் டுவெண்ட்டி இயர்ஜ் வச்சிருக்கவங்களோ இல்லை சிக்ஸ்டி இயர்ஸாக வச்சுருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வரைக்கும் வந்து ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கும் ஸோ அதுலேயுமே இன்னும் நாங்கள் ஸ்மூத்தாக கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்குறவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த சின்ன சின்ன ஸ்டட்டர்ஸ் கூட வந்து வராமல் இருந்தால் வெரி நைஸ் அண்ட் அடுத்தது இது ரிலேட்டடாக தான் இந்த ஃப்ளூவிட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறக்கு ஸ்மூத் ஏஐ இன்ஸ்டால் பண்ணி ஏ இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்ஜின்னால் நம்ம கார் இன்ஜின் பைக் இன்ஜின் அந்த மாதிரி கிடையாது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பொருத்தி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்துட்டு எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஸ்மூத்தாக வந்து கொடுக்கும் நைன்டி இயர்ஸ்னா நைன்டி இயர்ஸ் அந்த அந்த ரேட்லேயே வந்து கொடுக்கும் அப்படின்னு மாதிரி இன்ஜின் வந்து மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க அண்ட் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் விண்டோ ஸோ எத்தனை பேர் ஃப்ளோட் விண்டோ யூஸ் பண்ணுறீங்க நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃப்ளோட் விண்டோ யூஸ் பண்ணுவேன் ஏன்னா டாஸ்கிங் பண்ணுறத விட இந்த ஃப்ளோட் விண்டோ வந்து பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு நான் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் டக்குன்னு ரிப்ளை அப்படின மாதிரி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை விட ஸோ எனக்கு இந்த ஃப்ளோட் இன்ஜின் ஃப்ளோட் விண்டோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதை டூ பாயிண்ட் அப்கிரேட் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸுக்கு நாங்கள் வந்து ஃப்ளோட் இன்ஜினுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்து ஃப்ளோட் இன்ஜினில் வந்து ஆக்சஸ் ஆகாது மல்டி டா டாஸ்கிங்லலாம் ஸோ பண்ண பண்ணுவாங்க நானும் நினைக்கிறேன் பட் ஸோ அந்த அப்டேட் வந்தால் தான் வந்து நான் உங்களுக்கு என்னன்னு விவரமாக வந்து சொல்ல முடியும் அண்ட் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டி பிட்மோஜி அதாவது ஓம் ஓம்ஜி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இது வந்து நார்மலாக பிட்மோஜி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மளே வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு பொம்மையாக வந்து இதுவே வந்து இல்யூஷனாக கிரியேட் பண்ணிக்கும் கிரியேட் பண்ணிட்டா தகுந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸு அப்புறம் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்நாப்சாட்ல இருக்கிறத வந்து இவங்க அப்படியே காபி பண்ணி பண்றாங்க இருந்தாலும் ஓகே இன்பில்ட்டா சிஸ்டம்லயே கொடுக்கும்போது நம்ம கண்ட ஆப்ஸுக்கு எல்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேவா அண்ட் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் த்ரீ தீம் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சரௌண்டிங்ஸை பொறுத்து நீங்கள் ஒரு ஒரு என்ன டைப் அப்படின்றத ஸ்மார்ட்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த தீம்ஸ்கோட கலர்ஸை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா மாற்றும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜினும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் பொருத்தியிருக்கோம் அப்படின்றாங்க அதுவும் வந்து நம்ம அப்டேட் வந்ததுக்கப்புறம் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன பொருத்தியிருக்காங்க இருக்காங்க அண்ட் முக்கியமான ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டுவெல் வந்து கொடுக்குறாங்க ஆண்ட்ராய்ட் டுவெல் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஆண்ட்ராய்டு இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுவும் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் டுவெல் மேலே அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ஸோ ப்ரைவசிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் எப்பவுமே வந்து ப்ரைவசி செக்யூரிட்டி பேச்செல்லாம் கொடுத்துட்றாங்களே இப்போ எதுக்கு ப்ரைவசின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு ஆப்பு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோன்னா லொக்கேஷன் இவ்வளோ நேரம் எடுத்திருக்கு கேமரா இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கு மைக்ரோஃபோன் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு சார்ட் ஷீட் ஒரு பை சார்ட்டே வந்து காமிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக இது வந்து கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு யூஸருக்கும் வந்து தெரியும் ஒவ்வொரு கேமரா எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் ஆகுது பேக்ரவுண்டில் யூஸ் ஆகுதா அப்படின்றது தெரியும் அண்ட் சேஃபாக இருக்கிறதுக்கான நிறைய வழிகளும் இருக்குது அண்ட் ப்ரைவசியில் லொக்கேஷனோட அக்யூரசி வந்து ரொம்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஜொமேட்டோ வந்து எங்கள் வீட்டில் போனேன்னா தெருவுக்கு வந்து லொக்கேஷன் வந்து போயிருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து லொக்கேஷன் அக்யூரசி வந்து இல்லாமல் இருந்துச்சு டூ பாயிண்ட் ஓவில் இப்போ த்ரீ பாயிண்ட் சூப்பராக வந்து கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணிட்டேன் இதோட ஆப்ஷன்ஸ் இது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்டேட் வந்துச்சுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு நான் எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்றேன் அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது இன்ஃபர்மேஷன் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஒரு ஆறு ஆர்எல் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இல்லை லீக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து தனியாக ஒரு வீடியோ பண்றேன் இல்லை அப்படின்னா என்னோட ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் வந்து அப்லோட் பண்றேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க அண்ட் எந்தெந்த ஃபோனுக்கு இந்த அப்டேட் வரும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அக்டோபர்ல பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடிக்கு வந்துடும் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோனுக்கு வருது எக்ஸ்டி ரியல்மி எக்ஸ் செவன் எக்ஸ் செவன் மேக்ஸு நியோ டூ ஃபைவ் ஜி ஜிடி மாஸ்ட் ரெடிஷனு எயிட் ப்ரோ அப்படின்ற ஒரு நாலு ஃபோனுக்கு வந்து இது வருது அப்டேட் வந்து வருது பீட்டா வருஷன் தான் அண்டு ஜான்வரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி எயிட் ஃபோர் ஜிக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்ஸ் ஃபை எக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி எக்ஸ் ஃபிஃப்டி ப்ரோ ஃபைவ் ஜிக்கு வந்து வரும்னு சொல்கிறாங்க எக்ஸ் செவன் ப்ரோ வரும்னு சொல்கிறாங்க செவன் சவன் ப்ரோவுக்கு வரும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சிக்ஸ் சீரீஸ் செவன் சீரீஸ்க்குலாம் வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயந்தான் ஏன்னா சிக்ஸ் சீரிஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் செவன் சீரிஸ்க்கு ஒரு வருஷம் தான் அப்டேட் அப்டேட் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு செவனுக்கு செவன் சீரிஸ்க்கு வரும் சிக்ஸ் சீரீஸ்க்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பட் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிமைன் பண்ணுறேன் தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன் ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் பாய்